सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। सद्गुरु हरिदास गिरि महाराज की जय। सद्गुरु नामानंद गिरि महाराज की जय। राधे कृष्णा। 14வது அஷ்டபதியை தொடங்குகிறோம். கிருஷ்ணன் ஏன் லதா குஞ்சத்துக்கு வரல என்று ராதை லதா குஞ்சே பின் ஆகதா என்று அந்த ஸ்லோகத்தில் சொன்னான். கடைசி ஸ்லோகத்தில் அடுத்த அஷ்டபதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன் ஸ்லோகம் தொடங்கும் போதே ஆகதாம் என்ற ஒரு வார்த்தையோட அதாகதம் மாதவம் அந்தரேண சகீமியம் வீக்ஷ விஷாதமுகாம் விஷங்கமானா ரமிதம் கயாபி ஜனார்தனம் திருஷ்டவத் ஏததாக என்பது இந்த ஸ்லோகம். நான் ஆகத்தகான்னு சொன்னா இங்க ஆகத்தாம் அப்படின்னு அதாகத்தாம் என்று ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுனா அது ரொம்ப நல்ல ஒரு சகுனம். வரலேன்னு காத்திருந்தோம், ஆனா வந்தா யார் ஆனா ஸ்ரீலிங்கமா சொல்றார் ஆகத்தாம்ங்கிறார். ஆகத்தம் சொன்னா மாதவன் வந்துட்டான்னு சொல்லலாம். யார் வந்தா? சகி வந்துட்டா. சகி தானே வந்திருக்கா, அப்ப நல்ல செய்தி கொண்டுருவாளோ அப்படின்னா மாதவன் இல்லாத வந்திருக்காங்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே அதை பழிச்சுன்னு சொல்லிட்டார். அதாகதாம் மாதவம் அந்தரேன, மாதவன் இல்லாத, மாதவம் வினா. இப்ப யார் வந்தா? சகி. அவளை பார்த்து இயம் ராதா வீக்ஷைய பார்த்து முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் வரும்பொழுதே அவர் முகத்தை பார்த்த உடனே அவன் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறா, என்ன ஒரு நிலைமை இருந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஊகிக்க முடியுமோ இல்லையோ. அது போல அவன் முகத்தை பார்த்தா ஒரு துக்கம் மேலிட்டு இருக்கு, சோகம் தான் தெரியறது. சரி, ஏதாவது பேசுவாளானோ, பேசவும் மாட்டேங்கிறா. வந்து 2 செகண்ட் ஆச்சு, இன்னும் பேசவே இல்லை. நல்ல செய்தியா இருந்தா வரும்போதே பேசிட்டே வந்திருப்பார். அதே ஒன்னும் சந்தோஷமாயிரு, கவலையே இல்லை, பகவான் வந்துருவா அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையோட ஆரம்பிப்பான். அதுவும் இல்லை. விஷாதம் மூக்காம்ங்கிறா. விஷாதம்னா துக்கம், மூக்காம்னா ஊமையா இருந்தா, பேசல, மௌனியாக இருந்தா. இது ரெண்டுத்துக்கு என்ன காரணம்? பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நல்ல செய்தி இல்லைன்னு அர்த்தம். துக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? வேற ஏதோ ஒரு சங்கடம் நடந்திருக்கு, அதனால அந்த சங்கடத்தை சொல்றதுக்கு முடியாத துக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு காரணத்தையும் வச்சுட்டு அடுத்த லைன் பார்க்கும் பொழுது விஷங்கமானா ரமிதம் கயாபி. ராதை ஒரு அனுமானம், யாரோ ஒரு கோபியோட இவன் லீலைகள் புரிந்து கொண்டிருக்கிறான், ரமித்து கொண்டிருக்கிறான், அதுதான் இவளுடைய துக்கத்துக்கு காரணம். விஷங்கமான சந்தேகம்னு அர்த்தம், சந்தேகப்பட்டா. ரமிதம் கயாபி, யாரோ ஒரு கோபியுடன் இவன் ரமிப்பதாக நினைத்து. சரி, அப்ப நினைச்சாளா அப்படின்னா ஜனார்தனம் திருஷ்டபத்து. ஜனார்தனம்ங்கிறது இங்க கிருஷ்ணன். கிருஷ்ணனை பார்த்தபது போல உனக்கு எப்படி தெரியும் கோபியோட அவன் விளையாடுகிறான்னு எப்படி தெரியும்னா, ஏதோ பார்த்தது போல இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாள் அப்படின்னு இந்த அஷ்டபதி தொடங்குறது. அஷ்டபதியில முதல் ஸ்லோகத்திலேயானும் வந்து காமினியும் அபிசிருத்தகான்னு சொன்னார். யாரோ ஒரு கோபியை தொடர்ந்து போனானோ அவ்வளவுதான். ஆனா இந்த பாடல் பூரா அந்த கோபியோட எப்படியெல்லாம் விளையாடி இருப்பான், அவள் என்னென்னெல்லாம் பகவானோட அனுபவிச்சிருப்பாங்கிறத ஒண்ணு விடாம 8 சரணத்துல வர்ணிக்கிறான். அப்ப பார்த்து அந்தான் சொல்ல முடியுமே ஒழிய பார்க்காத ஒரு வார்த்தைய பேச முடியாது இல்லையா. லீலைகளை விரிவாக சொல்லணும்னா பார்த்தாதான் சொல்ல முடியும். அதனால்தான் திருஷ்டபத்து என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கா. ஜனார்தனம்னு ஒரு வார்த்தை இதுவரைக்கும் வந்தா வராத ஒரு வார்த்தை. ஜெகநாதருடைய சந்நிதியில ஜெகநாதன் கூட சொல்லல, ஜனார்தனம்ங்கிற. ஜனார்தனம் சொன்னா ஜனான் அர்த்தய தீத்தி அப்படின்னா ஜனங்களை கஷ்டப்படுத்துபவன், தண்டிக்க முயற்சிப்பவன் என்றெல்லாம் சொல்லலாம். ஜனான் அர்த்தயத்தி, நரகத்துக்கு அனுப்புறான் அப்படின்னு. என்ன ஜனங்களை அப்படி அனுப்புறவனா பகவான் அப்படின்னு கேட்டா, கெட்டவர்களை அனுப்புவன் ஜனார்தனன், நல்லவர்களால் யாச்சிக்கப்படுபவன் ஜனார்தனன் என்றெல்லாம் விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல ஜனார்தன நாமத்துக்கு வியாக்கியானங்கள் கூறுகிறது. அப்ப என்ன இது மாதிரி கஷ்டப்படுத்துறதுனால ஒருவேளை ஜனார்தனன் என்று அழைத்தாலோ என்று இதுக்கு வியாக்கியாத்தாக்கள் ரசமஞ்சரி முதல வியாக்கியானங்கள்ல எழுதுறான். இப்படி ஒரு அழகான ஒரு கற்பனையோட அந்த அஷ்டபதிக்கு முகவரை போல கொடுத்தது இந்த ஸ்லோகத்துல எல்லா விதமான ஒரு ஊகங்களும் அதுல தெளிவுபடுத்திட்டா. 14வது அஷ்டபதியில ராதை தனக்கு கிடைக்காத ஒரு இன்பத்தை யாரோ ஒரு கோபி அனுபவிக்கிறாள் என்று நினைத்து சந்தோஷப்படுறா என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுல பொறாமை என்பது இல்லை, இருந்தாலும் அவள் பாக்யவதி, அவள் குணவதி என்று அவளையே கொண்டாடுகிறார்.
அவள் எனக்கு போட்டியாக வந்தாள் என்று நினைக்கல. அவள் என்னை விட குணசாலி, அதிர்ஷ்டக்காரி என்றெல்லாம் சொல்லலாம். அப்படி அமைந்த ஒரு பாடல் தான் பயனாளாத அஷ்டபதி. அதோடு கூட தமிழாக்கமும் சொன்னா இந்த ஸ்ருங்கார் லீலையை ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்மர சமரோச்சித விரச்சித வேஷ கழித குசும பர விருளித கேஷ காபி மதுரி புனா விலசதே யுவதி அதிக குணா. இது சாரங்கா ராகத்துல, கர்நாடக சங்கீதத்துல சாரங்கா ராகத்துல பாடுறோம். ஆனா பூர்வீக சங்கீதத்துல ஜெயதேவர் வாழ்ந்த நாள்ல என்ன ராகத்துல அமைச்சாருங்கிறது நம்முடைய நிர்ணய சாகர் பிரசில போட்டிருக்க பழைய ராகத்துல பாடியிருக்கா. ஆனா அதனுடைய சொரூபங்கள், அதனுடைய ஒரு பிரயோகங்கள்லாம் இப்ப தெரியாதனால தட்சிண பாரதத்துல அனுசரிக்கக்கூடிய சாரங்கா ராகம். சாரங்க பாணி வரல, ஆனா சாரங்கா ராகம் வந்துடுத்து இந்த பாட்டுக்கு. மன்மத யுத்தத்துக்கு தகுந்தாப்புல ஒரு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காளாம். ஸ்மர சமரம் சொன்னா மன்மத யுத்தம், அவனுடைய யுத்தத்துக்காக வந்த ஒரு அந்த வேஷங்கள் அலங்காரங்கள். இதோடு வந்து கேச பாசங்கள்லாம் முதல்ல வரும்பொழுது அழகா முடிஞ்சுன்னு வந்தவன், இப்பொழுது நாம் பார்க்கும்பொழுது இந்த லீலைகளுக்கு உட்பட்ட பிறகு கலைஞ்சிருக்க கேசங்கள்லாம். அது மாத்திரமில்ல, தலையில் வைத்திருந்த பூ கீழே உதிர்றது, அந்த உதிர்ந்து விழக்கூடிய பூக்களை எல்லாம் பார்க்கிறேன். இப்படி ஒரு அதிகமான குணசாலி அங்கே கண்ணனுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். அதுதான் அதிக குணான்னு சொன்னா என்ன அதிக குணம் அப்படின்னு கேட்டா, என்னை விட அவளுக்கு அதிர்ஷ்டம் அதிகம், அதிக குணம் என்று தன்னை வைத்துக் கொண்டு அதை ஒப்பிட்டு பார்க்கிறாளாம். அடுத்த சரணம், ஹரி பரிரம்பண பலித விகார குஜகலசோ பரி தரளிதார காபி மதுரி புனா விலசதி. பகவானோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால, பரிரம்பணம்னா ஆலிங்கனம். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆனந்தத்தினால ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தினால சில விகாரங்கள்லாம் ஏற்படுறதா சரீரத்தில். இது ஒரு எட்டு விதமான விகாரங்கள்னு சொல்லியிருக்கா. அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல நமக்கு ரோமாஞ்சனம், ரோமாஞ்சலி என்று சொல்ற, ரோமாஞ்சனம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, ரோமாஞ்சலின்னு சொல்லலாம் தமிழ்ல. அப்படி அந்த ஒரு மயிர்கூச்சம் ஏற்பட்டு அதோட சேர்ந்து மற்ற ஒரு மாறுதல்களும் தெரியறதா சரீரத்துல. இவ இப்படியே கற்பனையில பார்த்தே எல்லாத்தையும் விவரமா பேசுறா. அதே சமயத்துல வேகமாக ஆடுறதுனால மார்பகத்துல அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலைகள்லாம் இடது பக்கமும் வலது பக்கமும் அசைந்து ஆடுகிறதா. குஜ கலசோபரி தரளித்த ஹாரா, ஹாரங்கள்லாம் போட்டுருக்காளே மாலைகள், அவைகள் அந்த பக்கம் அந்த சஞ்சாரம் பண்றது. பகவான் கிருஷ்ணன் நடனம் ஆடும்பொழுது கௌஸ்துப எடபலதலி ஓலாட்டன் பாடுறார் புரந்தர்தாசர். ஏன்னா பக்தால் பாடுறா நான் நடனம் ஆடுறேன்னு பகவான் நடனம் ஆடினாமா. இப்ப அதே போல பகவான் நடனம் ஆடும்பொழுது இவளும் கூட நடனம் ஆடுறதுனால இவளுடைய மாலைகளும் அசைந்து ஆடுகின்றன. குச்சகலசோபரி தரளித்தஹாரா, அப்படிப்பட்டவள் ஆடணும் சொன்னா, பகவானோட ஆடணும் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டக்காரி அவள், பாக்யவதி. அதனால காப்பி மதுரை புனா விலசதி யுவதிகி அதிக குணா, நல்ல குணசாலி அவள், பாக்யசாலி என்று இரண்டாவது சரணத்திலையும் சொல்றார். இப்ப பாடியுள்ள ரெண்டு சரணங்களுக்கும் சங்கண்ணா அவனுடைய தமிழாக்கமும் பாடியுள்ள அதே ராகம் அதே மெட்ல. சித்தஜன் யுத்தத்திற்கு உரிய சிங்காரி கொத்து பூனழு வேடும் குழல் அலங்காரி யாரோ ஒரு யுவதி ஹரியுடன் ரமிக்கிறாள் பாக்யவதி. இது முதல் சரணம். ரெண்டாவது சரணம், விஷயோடு ஹரி தன்னை அணைவதினாலே குஜ கலசம் தன்னில் அசைந்திடும் மாலை யாரோ ஒரு யுவதி. மூணாவது சரணத்துல கண்ணனோடு விளையாடக்கூடிய கோபியினுடைய அலங்காரங்கள் அந்த அசைவுகள் எல்லாம் பத்தி ராதை பேசுறா. விச்சலதளக்க லலிதான சந்திரா த
तदधर पान रभस कृत तंद्र कापी मधुरी पुना विलसती। शुरु शुरुला अड़कान कूंदल कत्ते अद अपड़ी आशेर था அதுதான் விசாரத அழக்கம்னா அழக்கபாரம்ங்கிறது கேசபாரம். அந்த கேசபாசங்கள்லாம் முன்னால வந்து விழுறது முகத்துல, அந்த முகமாகிய சந்திரனை போல இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய அழகு அதனால தெரிய மாட்டேங்கிறதாம். இப்படி ஒரு கற்பனை, அந்த சந்திரனை போல இருக்க முகங்கிறதுனால தான் ஆனந்த சந்திராங்கிறான். நாராயண தீர்த்தர் ருக்மிணியை பத்தி எழுதும் பொழுது சந்திரானனா என்று எழுதுறார். சந்திரனை போல முகத்தை உடையவளை சந்திரானனா கூப்பிடுற, சந்திரானனா பைஷ்மி. ஆனா இங்க வந்து ஜெயதேவர் எழுதும் போது ஆனந்த சந்திரா முகமாகிற சந்திரன் அப்படிங்கிறார். அந்த சந்திரன் வந்து தெரிய மாட்டேங்கிறது இந்த குழற்கத்தை எல்லாம் மேல விட்டு விழும் பொழுது, அப்படி ஒரு அழகு. அதே சமயத்துல அதரபானம் செய்ததுனால கண்ணனோட கண்களை எல்லாம் மூடி அந்த ஆனந்தத்தை பிரதிபலிக்கிறதாம் முகம், ஒரு பிரகாசம். அதையும் சொன்னா ததரபான கிரபச கிருத தந்திரா, கிரபசன்னா உற்சாகம், அதரபானம் பண்ணின உற்சாகத்தில் இருக்கக்கூடியவள் கண்களை மூடி அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் சொல்லி இந்த மூணாவது சரணம். நாலாவது சரணம், சஞ்சல குண்டல லலித கபோல முகரித ரசன ஜகனகதிலோல காபி மதுரி புனா விலசதி. குண்டலங்கள்லாம் ஆடுறது, காதல போட்டிருக்க குண்டலங்கள் முகம் அசையும் போது அதுவும் குண்டலங்களும் அசையிறது. அதே சமயத்துல அந்த கப்போல காந்தி அதனால பிரகாசம் அதிகமா தெரியறதா. குண்டலத்துக்கும் கப்போலத்துக்கும் எப்பொழுதுமே ரொம்ப சம்பந்தம் உண்டு. கவிகள்லாம் சொல்லும் பொழுது குண்டல காந்தி அப்படின்னு சொல்றதை விட கப்போல காந்தி அதனால அதிகரிக்கிறதுன்னு சொல்றது அதிகமா பாக்கிறோம் கவிகள்ல. அதே மாதிரி பகவானும் கிருஷ்ணனும் விளையாடும் பொழுது அந்த கப்போலம் ரொம்ப அழகா தெரிஞ்சது அப்படிங்கிறார். மதர்ஷிக்கு பிஞ்சா அலங்கிருத சிக்குரு மகனீய கப்போல விஜித்த முக்குரேங்கிறார். அந்த கப்போலம் எப்படி இருக்குன்னா கண்ணாடியை விட ஜெயித்த ஒரு அழகுடையதாக இருக்கிறது. கண்ணாடியை ஜெயித்த அழகுடையதாக இருக்கு கப்போலம்னா, அதுல இந்த குண்டலங்கள் பிரதிபலிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். கண்ணாடியில பிரதிபலிக்கிறது தானே சாதாரணமா, அப்படி பிரதிபலிக்க கூடிய குண்டலங்கள் இன்னும் அழகா தெரிகிறது. முகரித்த ரசன ஜகனகதிலோல, சிறு சிறு மணிகள் கட்டிருக்கா உத்தியானத்துல, இடுப்புல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த உத்தியானத்தில் மணிகளும் சப்திக்கின்றன. அந்த சப்தம் எப்படி ரொம்ப அழகா காதுக்கு ரம்யமா விழருது. அந்த சுனாதம் கேட்டுடையும் பொழுது சிற்றடை அசைவதனாலே இந்த ஆனந்தத்துல நடனம் ஆடும் போது அசையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மணிகள்லாம் ஓசைப்படுத்துறது, அந்த நாதமும் இனிமையாக காதல உயர்ந்தா இவ அந்த இன்பத்தையும் முகத்திலே பார்க்கிறா, அந்த நாதத்தையும் கேட்பது போல ஒரு பாவனை. இப்படி அந்த கோபி கண்ணனோடு விளையாடுவதை கற்பனையினாலே உணர்ந்து அதுல ஒரு ஆனந்தப்படுறாராதேங்கிறதா இதுல முக்கியமான ஒரு அம்சம். இந்த ரெண்டு சரணங்களுக்கும் தமிழாக்கமும் இப்பொழுது அனுபவிக்கலாம். சந்திர முகமதில் சிந்திடழகம் சுந்தரநாதரத்தில் பருகுவாழமுதம் யாரோ ஒரு யுவதி. இது மூணாவது சரணத்துக்கு. நாலாவது சரணம், உற்றிடும் குண்டலம் கன்னத்தின் அணியே சிற்றிடை அசைவதால் சினங்கிடும் மணியே யாரோ ஒரு யுவதி ரமிக்கிறாள். கண்ணனுடன் ரமிக்கும் அந்த பாக்கியசாலி கோபி மேலும் மூணு சரணங்களால இங்க ராதை பேசப்படுகிறார். அவளை போற்றி பாடுகிறாள். பதினாறாவது அஷ்டபதி, ஐந்தாவது சரணம், தைத்த விலோகித லஜ்ஜித ஹசித பகுவித கூஜித ரதிரச ரசித காபி மதுரி புனா விலசதி.
பிரியனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன். தைத்தன்னா பிரியன்னு சொல்லனா தயவோடு பார்க்கக்கூடியவன் அந்த அன்பன். கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்காங்கிறதே அவளுக்கு ஒரு ஆனந்தம். அது மாத்திரமில்லை, அவன் அன்புடன் அவளை நோக்குகிறான். விலோகித்தங்கிறான். ஆலோக்கனம் சொன்னா பார்க்கறது, விலோகனம் சொன்னா அதுவும் அதே விசேஷமா பார்க்கறது, அன்புடன் பார்ப்பது என்பதெல்லாம் சொல்லலாம். அந்த அன்புடன் இருக்கக்கூடிய அந்த பார்வை வந்த உடனே கோபிக்கு ஒரு வெட்கம் வந்துருத்தான். வெட்கம் மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன மந்தகாசம் புன்சிரிப்பு. அதோட வெட்கம் கலந்த புன்சிரிப்பை பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷம் அவளுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறது தீர்மானமா தெரியுது ராதைக்கு. அதையும் சொல்றா லஜ்ஜித ஹசிதாங்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா பகுவித கூஜித ரச்சி ரச ரசித்தா. சில இன்பமான ஒலிகள் எல்லாம் எழுப்புறா. கூஜித்தன்னு சொல்லும்பொழுது சாதாரணமா கோகிலத்துக்கு தான் சொல்லுவோம். குயில் வந்து கூவுகிறதுங்கிறத கோகில கூஜித்த குஞ்ச குட்டியில என்று சொல்லி மூணாவது அஷ்டபதியில பார்த்தோம். அப்படி அந்த கூஜனம்னு சொன்னா அது குயில போல இனிய குரல் தான். அதுபோல இவள் சில சப்தங்களை உண்டு பண்றா. அது எதனால என்ன, ரத்தி இன்பத்தினாலே ஏற்பட்ட அந்த குரல் அந்த ஒலிகள் என்று சொல்லி அடுத்த சரணம். விபுல புலக பிருத்துவே பதுபங்கா ஸ்வசித நிமீலித விகசதனங்கா காபி மதுரி புனா விலசதி. ஒரு நீண்டதாகவும் பறந்து கிடக்கக்கூடிய ஒரு ரோமாஞ்சரி ஏற்பட்டிருக்கு. அதை தவிர ஒரு நடுக்கம் வேற சரீரத்தில். அந்த நடுக்கம் இந்த ஒரு இதெல்லாம் ஒரு ஆனந்தத்தினுடைய கழிப்பினுடைய ஒரு அறிகுறி என்று சொல்லலாம். அந்த ஒரு ஆனந்தத்தை பார்க்கும்பொழுது ஒரு புன்சிரிப்பு வேற அவளுக்கு வர்றது பார்க்கிறா. அதனால சொன்னா இந்த ஒரு புன்சிரிப்பு அந்த புழக்கம் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது அவர் ரதி இன்பத்தினுடைய ஒரு எல்லையில இருக்கிறாள்னு தெரியறது. அதே சமயத்துல கண்களை மூடி விட்டாளாம். நிமிலித விகசதனங்கிறா, சுவசித்த நிமிலித, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஆஹா ஒரு இன்பமான உணர்ச்சி என்போது ஒரு மூச்சு விடுறா பெருமூச்சு. அதே சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறா. அந்த கண்களை மூடி ஒரு மந்தகாசமும் இருக்கிறத பார்க்க முடிகிறது ராதையால. ஆஹா இவ்வளவோ பாக்கியசாலி, நாம சொன்னது எவ்வளவு சரியான ஒரு வார்த்தை என்று அப்பொழுது இவ சந்தோஷப்படுறா. ஏழாவது சரணம். ஸ்ரம ஜல கணபர சுபக ஷரீரா பரிபதி தோரசி ரதிரணதீரா காபி மதுரி புனா விலசதி. இந்த சிரமப்பட்டதுனால அந்த வியர்வை துளிகள் எல்லாம் அந்த தேகத்துல தெரியுது, அங்கங்க தெரியுது. அது சிரம ஜல, அது பூரா நிரம்பி இருப்பதனால சிரம ஜல பர அப்படிங்கிறா. அது எங்க பார்த்தாலும் அது நிரம்பி இருக்கிறது. அதே சமயத்துல அவள் அயர்ந்து அவனுடைய சரீரத்தை மேலேயே படுத்துட்டு இருக்காப்புல இருக்கு. பரிபத்தித்தோ உரசி அவனுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அழகாக ஒய்யாரமாக காட்சி அளிக்கிறாளே, அதையும் சொல்றார் பரிபத்தித்தோ உரசி ரத்திரண தீரா. இந்த ரெண்டு சரணங்களுக்கு தமிழாக்கத்தை பார்ப்போம். அன்பனும் நோக்கிட நான புன்சிரிப்பே இன்ப துணிகளுடன் ரத்திரச கழிப்போ யாரோ ஒரு யுவதி. ஏழாவது சரணத்துக்கு தமிழாக்கம். வேர்வை துலங்கிட ஹரி மீதிலே மார்பில்லையர்வளே ரத்திரணதீரி யாரோ ஒரு யுவதி பதினாலாவது அஷ்டபதி கடைசி சரணம் முதல சரணம். ஸ்ரீ ஜய தேவ பணித ஹரி ரமிதம் கலி கலுஷம் ஜனயத்து பரிஷமிதம் காபி மதுரி புனா யுவதி அதிக குணா விலசதி என்று சொல்லி அது முடிக்கிறார். ஜெயதேவருடைய இந்த கீதம் கிருஷ்ண கீர்த்தனம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை தரட்டும், கலி கலுஷங்களை எல்லாம் போக்கட்டும்,
என்று சொல்லி முடிக்கிறார். கலி கலுஷம் சிங்காரமா சொல்லியிருந்தார்னா அது கலி கலுஷத்தை போக்குமா அப்படின்னு கேட்கலாம். பாகவதத்திலேயே ராசி பஞ்சாத்தியாயிக்கு பலன் சொல்லும் பொழுது இந்த 5 அத்தியாயங்களை பாராயணம் பண்ணினார்னா அவளுக்கு காம ரோகம் இருக்காது, அதனுடைய பாதைகள் இருக்காதுன்னு பலஸ்ருதி சொல்றார். அதுபோல இங்க கலி கலுஷங்கள்லாம் போறதுக்கு இந்த கீத கோவிந்தம் உதவட்டும், கிருஷ்ணனே மனதிலே அமர்ந்து அதை நீக்குவான் என்று ஒரு பலஸ்ருதியா வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கலியினுடைய உபத்திரவம் போனோம்னா கிருஷ்ண கீர்த்தனம் தான் பாகவதம் சொல்றது. கலையே தோஷ நிஜயராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜேத். அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுட்டோம்னா ஜெயதேவர் சொன்னது பாகவதத்துக்கு பொருத்தமா இருக்கும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த.